நான் ஒரு இடத்துக்கு பேச போயிருந்தேன், குழந்தைகள்கிட்ட கேட்டேன், அவங்க தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. பெரியவங்கிட்ட கேட்டேன், அவங்ககிட்ட சொன்னாங்க, இந்த கோயிலுக்கு போகிறீங்கள, கோயிலுக்கு போயிட்டு கடைசியில் ஒரு சாமிகிட்ட கை தட்டுவோம். எந்த சாமிப்பா? எனக்கு எனக்கு ஒரு காது வளர்க்காது, இன்னொரு காது எடக்காது, ரெண்டு கடையில் கேட்காது. சத்தமாக இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லலாம். அப்படியா? நான் கூட சண்டகேஸ்வரன். சண்டிகேஸ்வரன் அவங்க பரவாயில்ல. ஏன்னா பாபாஜிட்டு வந்ததுனால நீங்கள் சண்டிகேஸ்வரர் சொல்லுவீங்க. நான் ஊரில் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அது செவிட்டு சாமி, அதனால தான் போய் கை தட்டுறோம். என்ன சாமி? ஆமாம், செவிட்டு சாமி, அங்கே போய் கை தட்டுறோம். எப்படி இருக்குங்க, யோசனை பண்ணுங்க. மெய்வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண்டுஞ்சார் செபி அருமையும் காளார் கர்மமே கண்ணாயினார். பாபாவுக்கு தாங்க இது அடையாளம். மெய்வருத்தம் பாரார் உடம்பை பத்தி நினைக்க மாட்டார். பசி நோக்கார் பசி அவருக்கு தெரியாது. கண்டுஞ்சார் தூங்குறது இல்லை. கர்மமே கண்ணாயினார். யாரு? நாமெல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவர் உட்கார்ந்துருக்கார். நம்ம எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பாபா இருக்கிறார். உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க. வள்ளலார் சொன்னார், உலகத்திலே உயிர்களுக்கு துன்பம் ஏற்பட்டிருக்குமானால் அந்த துன்பத்தை நீக்கி அந்த உயிர்களானது இன்பம் பெறுமையானால் அந்த இன்பத்தை கண்டு நீ அணுகு. உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையுறலாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க. சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக. உத்தமனாக ஓம்புக என்றனை. நீ உத்தமனா இருக்கணும்னா என்ன செய்யணும்? எல்லாருடைய துன்பத்தை தீர்க்கணும். இங்க என்னைக்காவது போய் நம்ம சொல்றோமா, சாமி பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அவன் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காக நான் பிரார்த்தனை என்னைக்காவது பண்ணுறோம்? ஒரு வீடு கட்டியாச்சு, நீ அடுத்த வீடு எப்ப கட்ட போறோம்? சின்ன வீடா பெரிய வீடா? ஒரு வீடு கட்டியாச்சு, கட்டக்கூடிய வீடு சின்ன வீடா பெரிய வீடா? பெரிய வீடா. சரி, தப்பிச்சு. அவனுக்கு அனுபவம் இல்லை. ஆகினால ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆசை யாரை விட்டுச்சு? ஆயிரம் சதுரடி வாங்கினா 1100 சதுரடி வீடு கட்டுவான். ஒன்று தெருவுக்கு வருவான், இல்லாட்டி பக்கத்தில் எடுத்தா கை வைப்பான். இல்லை, எனக்கு ஒரு சால்வை போத்திருக்காங்க, இதுக்கு பேர் பொன்னாடைன்னு பேர். என்ன பேர்? பொன்னாடை. நான் சொன்னேன் பொன்னாடைன்னு சொல்லி போத்துனீங்களே, இது பொன்னால் செய்யப்பட்ட ஆடையான்னு யாராவது கேட்டிருக்கப்படாது. அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதை விட என்ன செய்யணும்? வெள்ளி செருகு போட்டிருந்தா நல்லா இருக்குமே, தங்கச் செருகு போட்டிருந்தா நல்லா இருக்கணும் ஆசை வரத்தான் செய்யணும். ஒரே ஒரு விஷயத்துக்கு ஆசை வராது. நான் 5 இட்லி சாப்பிடுவேன், 6வது இட்லி வச்சுட்டாங்க, கஷ்டப்பட்டு சாப்பிட்டேன். பக்கத்து வீட்டுக்காரங்க வர்றாங்க, சாமி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ஒரு மந்திரி வர்றார், வந்து என்ன சொல்றாரு? சாமி நான் சாப்பிட போகும்போது உங்களை விட்டு நான் சாப்பிட முடியாது, வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். ஐயா நான் சாப்பிட்டேன். நீங்களாம் நான் சாப்பிட முடியாது, நான் சாப்பிடுவேனா? என் வயிற்றுல இடம் இல்லையே. போதும் என்று சொல்லக்கூடியது வயிறு மட்டும்தான். போதும் என்று சொல்றது வேற எதுவும் போதும் சொல்லாது. குடு 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 குடுன்னு சொல்லி வாங்கிட்டே இருக்கு. குடு 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 வாங்கிட்டேன். விட்டா என்ன செய்யணும்? தரணிங்க லரணிங்க மறுநரங்கு நெடுந்திரி கொடந்து பயங்கரி சதத்தில முழுது தாமாங்கு சதம்பரையேறி விரிவடி வடி கொடுத்து தன்னதாம் பையன் வேகமா போகலாம். எங்க ஓகே கொடுத்தா விடுமாமா? ஆக இது எல்லாம் தேடி போகணும். அருள் என்ன செய்யணும்? தன்னை தேடி வரும்.
பொருளை தேடி போகணும், அருள் தேடி வரும். பொருளை தேடி போனா அது ஓடி போயிட்டே இருக்கும், அருள் தேடி வரும். எங்க விடணும்? உன்னுடைய மனசு சுத்தமா இருந்தா தேடி வரும். அப்போ பொருளால் ஏற்படக்கூடிய இன்பம், அந்த பொருளானது இருக்கும் வரை அந்த இன்பம் இருக்கும். அந்த பொருள் காணா போச்சுன்னா இன்பம் இருக்குமா? ஆனால் அந்த இன்பத்தை நாம் இருக்க படிச்சுக்கணும். என்ன படிச்சுக்கணும்? அப்ப இருக்க பிடிக்கக்கூடிய இடம் தான் ஆசிரமங்கள். எப்படி ஆசிரமங்கள்? ஆசிரமம் ஆனா பெரிய, ஆனா பெரிய சிரமம் அதனா ஆசிரமம். ஆசி கொடுக்கக்கூடிய ஆசிரமம், ஆசி ஆசி இரம், ஆசி தரக்கூடிய இடம் அதான் ஆசிரமம். ஆசி நம்ம என்ன செய்ய தவறாவே பேசி பழகிக்கிட்டோம். ஆசிரமம் எல்லாமே சிரமம். ஆசி ஆசிரம் என்ன? ஆசி நமக்கு கிடைக்கக்கூடிய இடம். இப்போ எனக்கு பாபாஜிய அடிய எனக்கு இங்க சண்டிகோபம் நடந்தது. அந்த சண்டிகோபம் நடந்ததுல அடியனே பாருங்க, அன்னைக்கு ஒருத்தர் அவர் ஐயர் கேட்டாரு, அம்மா நீங்க வரடா, நீங்க வந்த கொஞ்சம் நல்லா இருக்குமே கேட்டாரு. நான் வந்துடுறேன்னு வந்துட்டேன். ஆனா இங்க வந்த பிறகு, இங்க வந்த பிறகு பாபாஜியை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. பாபாஜியை தரிசி கொடுக்க இடையினா பாபாஜியே சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, சீக்கிரமா உங்க இடத்துக்கு நாங்கள் வரணேன், உங்களுக்கு என்னென்ன பொருளாதாரத்தில் என்னென்ன சிக்கல் இருக்கு அதை வந்து நான் செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. யார் சொல்லுவான்? நான் கேட்கவே இல்லை. என் மனதிலே இருப்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் யாருக்கு இருக்கு? ஞானிகளுக்கு. நீ வந்து முன்னால் நின்னா போதும், கண்ணாடி இருக்க, கண்ணாடி முன்னால் நின்னேனா அவன் உருவம் தெரியுமா தெரியாத? அடுத்த பக்கத்து வீட்டுக்காரன் உருவமா தெரியும் தெரியுமா? தெரியாது. உன் உருவம் தான் தெரியும், நான் கூட பக்கத்து வீட்டுக்காரன் உருவம் தான் தெரியும் நினைக்கிறேன். அதுபோன்று நீ எப்படி வந்திருக்கிறாயோ, வந்திருக்கக்கூடிய உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று என்பது யாருக்கு தெரியும்? ஞானிகளுக்கு தெரியும். உள்ளத்தில் உள்ளதை உள்ளபடி தெரிந்து கொள்வதற்கு உரிய பொருள் கண்ணாடி போன்று அவருடைய எண்ணங்கள். ஆக பொருளை தேடுவதற்கு என்ன செய்யணும்? உடல் உழைப்பு தேவை, அறிவு தேவை, காலம் தேவை. இந்த நேரத்துக்கு போனால் தான் சம்பாதிக்கலாம். உடல் உழைப்பு தேவை, அறிவு தேவை, நேரம் தேவை. ஆனா அருளுக்கு என்ன தேவையில்லை? உடல் உழைப்பு தேவையில்லை, உடல் உழைப்பு தேவையில்லை, நேரம் தேவையில்லை. நேரம் வேற என்ன ஒண்ணு இடையில ஒண்ணு சொன்ன, அறிவும் தேவையில்லை அருளுக்கு, அவர் அறிவு தேவையில்லை. ஆக பொருளுக்கு இது மூன்றும் தேவை, அருளுக்கு அது தேவையில்லை. அந்த அருள் தேவை என்னன்னா ஒரே ஒண்ணுதான், அதுக்கு நல்ல குருநாதர் தேவை. என்ன தேவை? ஆமா, இது நான் சொல்ல, யார் சொல்றாரு? பாபாஜி. திருமூலர்ங்கிறத ஒருத்தர் சொல்லியிருந்தார், தெரியுமா யாருக்கு அது தெரியுமா? உன் பக்கத்து விட்டுக்காரு, அடுத்து விட்டுக்க அவந்திகா, அவந்திகா தானே, நல்ல அருமையான குழந்தை. குருநாதர் சொல்லு, அவர் சொல்றாரு, குருட்டினை நீக்கும் குருவினை கொள்வர், குருட்டினை நீக்க குருவினை கொள்வர்,
குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விழுந்தவாரே. நீங்க விளம்பரம் போட்டு பரப்புறாங்கல்ல, அந்த குருநாத தேடி வரிசையா போய் நிற்பான். அங்க வந்து அது கிடைக்குமோ, இங்க வந்து இது கிடைக்கும், உங்களுடைய உங்களுக்கு என்ன செய்யும், மூணே நாள்ல இதெல்லாம் தீர்ந்துடும், ஒரு வாரத்துல உங்களுக்கு கோடிக்கணக்கா பணம் வரப்போகுது, உங்களுக்கு என்ன செய்யறது, நீங்க வேற என்ன செய்யணும், இந்த மற்றவங்களுக்கு சொன்னீங்கன்னா என்ன செய்யும், உங்க பெட்டியில 1000 ரூபாய் போட்டீங்கன்னா எவ்வளவு வரும், 5000 ரூபாய் வரும். இப்படி சொன்னே சொல்லி சொல்லிதான் என்ன செய்வாங்க, விளம்பரப்படுத்துவாங்க. இது காரணம், இதுக்கு என்ன தேவையில்லை, விளம்பரம் தேவையில்லை. அப்ப விளம்பரம் இல்லாத இருக்கிறது இருக்க, இங்க இருக்க நீங்க இருக்கனா தேன் மாதிரி, என்ன மாதிரி, தேனுக்கு ஒரு அடையாளம் இருக்கு, சொல்லுங்க பார்க்கலாம், யாராக்கா தெரியுமா, தேன் தானும் கிடையாது தன்னை சார்ந்தவனும் கிடவிடாது, தேன் தானும் கிடையாது தன்னை சார்ந்தவன் கிடவிடாது. எப்படி சொல்றீங்க, தேனுக்குள்ள நீங்க எந்த பழம் போட்டு அழுகி போமா, வெளியே வச்சிருந்தா பழம் அழுகுமா அழுகாத, அது கண்ணீரெல்லாம் வராது, அழுகும், அழுவது வேற அழுகு, அழுகிறது வேற. அந்த தேன்ல அந்த பழத்தை போட்டா ஒரு வருஷம் ஆனாலும் என்ன செய்யாது, கண்ணீர் வருமா வராதா, அப்போ என்ன ஆகாது, தானும் கிடையாது தன்னை சார்ந்தும் கிடையாது. தேன் நீங்க இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தேன் மாதிரி இங்க இருக்காங்கள, போட்டா பிடிச்சுக்குவாங்க, எப்படி போட்டா பிடிக்கும், போன் லைனும் பிடிப்பீங்களா, போன் லைன் பிடிப்பீங்களா, பிடிப்பீங்களா, போன் லைனாலும் பிடிப்பார், போட்டா பிடிப்பார், என்ன ஒரு பேரு போட்டா பிடிப்பார், ஆனா இவங்க ரெண்டு பேரும் போன் லைனாலும் பிடிப்பாங்களாம், அப்ப எவ்வளவு பெரிய திறமைசாலிய. இதுக்கெல்லாம் வேணும் என்ன வேணும், ஞானம் வேணும், என்ன வேணும், ஞானம். ஒருத்தர் கேட்டாரு, கேட்டா உங்க வீட்டுல டிவி இருக்கா,